என்னோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு விஷயத்தை நல்லா மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும். அது என்னன்னா, இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இஸ் ஈக்குவல் டு கரன்சி. நான் 5 முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை நீங்கள் வந்து நம்பி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. இதுக்கு நான் மிஸ்ஸஸ் சாந்தி அவங்களோட எக்ஸாம்பிள் வச்சு இந்த 5 விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுத்தரணும்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் சாந்தி இவங்க நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரியோட ரீசன்ட் சக்ஸஸ் ஸ்டோரி. மிஸ்ஸஸ் சாந்தி இங்கிலீஷ் மாஸ்டரியில் ஏப்ரல் மாதம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க இணைஞ்ச உடனே எனக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அதில் அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, உங்களோட சப்போர்ட்க்கும் டீமோட சப்போர்ட்க்கும் நன்றி. நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். நான் இப்போ ஒரு ஜாபுக்காக பார்த்துட்ருக்கேன். நானும் தமிழ் மீடியம் தான். நான் இங்கிலீஷ் பேசணுன்னாலே ரொம்ப ட்ரெம்பிள் ஆகிறேன். வார்த்தைகள் எனக்கு ஃப்ரீயாகவே வரமாட்டேங்குது. கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி எனக்கு என்னோட கரியர் முன்னேற்றத்துக்கு உதவும் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். நான் உங்களுக்கு மிஸ்ஸஸ் சாந்தியோட இமெயிலை சைட் பை சைட் கொடுத்துருப்பேன். நீங்களும் கூடவே சேர்ந்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் லாவண்யா, நான் உங்களோட இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். இந்த மீன் டைம் நான் என்னோட டீச்சிங் ஜாப்புக்கும் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். எனக்கு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் இங்கிலீஷ் மாஸ்டரி மூலமாக என்னோட பயங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சு நான் இன்டர்வியூஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கால் வந்தது, உங்களோட டெக்னிக்கான எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு லெசன் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இங்கிலீஷ் மாஸ்டரியில். 2 டென்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூஸை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க செலக்டும் ஆயிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாந்தி. எல்லாருமே நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில இருந்து எல்லாருமே கண்டிப்பா மிஸ்ஸஸ் சாந்திக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இது நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பரான சாந்தி மேம்க்கு டைரக்டா போகும் உங்களுடைய வாழ்த்துக்கள். சரியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நான் இன்னும் இங்கிலீஷ் மாஸ்டரியை ஃபுல்லா முடிக்கல. இவங்க ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரியை என்ரோல் பண்ணியிருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கவருக்கு, அவர் ஐடியில ஒர்க் பண்றாரு. அவர் எப்பவுமே வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அதை நான் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இங்கிலீஷ் மாஸ்டரியில் என்னை சேர்த்து விட்டுட்டாரு. நான் இங்கிலீஷ் மாஸ்டரி ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து உனக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றத என்னோட ஹபி சொல்கிறாரு என்கிட்ட. அது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்னும் பூஸ்ட் பண்ணுது. நான் நிறைய இன்டர்வியூஸ் முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அந்த அளவுக்கு இருந்ததே கிடையாது. இப்போ நான் உங்களோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன், தேங்க்யூ எல்ஜே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி தான் உங்களுக்கு கரன்சி, உங்களோட மணியாக மாறப்போகுது. இதுக்கு மிஸ்ஸஸ் சாந்தி அவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க. நான் 5 விஷயங்கள் உங்களுக்கு இங்கே கற்றுத்தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது முதல் விஷயம், உங்களோட கோலில் நீங்கள் கிளியராக இருக்கிறது. இங்கே மிஸ்ஸஸ் சாந்தி எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஜாயின் பண்ண உடனே இங்கிலீஷ் மாஸ்டரியில் அவங்க அனுப்பின இமெயில் என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல, நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் பத்தி அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் எதுக்காக இருக்கு? உங்களோட கரியர்ல அடுத்த லெவல் போறதுக்காக இருக்கா? உங்களோட டீம் மெம்பர்ஸ் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக இருக்கா? உங்களோட இமெயில்ஸை ஒழுங்காக நீங்கள் உங்களோட கிளையன்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காகவா? இல்லை உங்களோட கிளையன்ஸ்கிட்ட அதிக அளவுக்கு கான் கால்ஸ்லாம் பேச வேண்டியது இருக்குது, ஜூம் கால்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் பாஸ் பேசுகிறத புரிஞ்சிக்கிட்டால் போதும், அந்த அளவுக்கு உங்களுக்கு லிஸ்னிங் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ வருது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களோட கனவு வேலை ஒரு சூப்பர் கம்பெனியில் இருக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் ஒரு ஃபாரின் ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எது கோலோ அதில் கிளாரிட்டியை கொண்டு வாங்க. எப்பவுமே உங்களோட திறன் முன்னேற்றம் அதை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். ஏனோ தானோ எப்படியோ ஒன்று எதையோ கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த மனப்பான்மையோட அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நெடுந்தூரம் அதில் பயணிக்க மாட்டீங்க. ஒரு நாள் செய்வீங்க, இன்னொரு நாள் விட்டுருவீங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில், இந்த
இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கோலில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். உங்களோட கோல் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு அதிவேகத்தில் உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. இங்கே மிஸ்ஸஸ் சாந்தி அதுக்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்க. 2 மாதம்தான், ஏப்ரலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நடுவில் மே ஜூன், April 15 எனக்கு அவங்க இமெயில் பண்ணியிருக்காங்க, June 20 அவங்க அதுக்கப்புறம் அடுத்த இமெயில் எனக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை. இந்த 2 மாதம்தான் அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான அந்த இலக்கை, அவங்க அடைய விரும்பின அந்த ஜாப் அப்படின்ற அந்த இலக்கை அவங்க அடைச்சிருக்காங்க. அதை எப்படி அவங்களால அடைய முடிஞ்சது, அதில் அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். 2வது, உங்களோட சப்போர்ட் சிஸ்டம். இங்கே மிஸ்ஸஸ் சாந்திக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதோ இல்லை சப்போர்ட்டிவான ஒய்ஃப் கிடைக்கிறதோவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளோட டீம்லேருந்து அன்னைக்கான கால்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி கால் வருது, அந்த மாதிரி கால் வருது, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் நம்மளுக்கு நிறைய வர கம்ப்ளைண்ட்ஸ் என்ன தெரியுமா, என் சுற்றி இருக்கிறவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லை எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னோட ஒய்ஃப் சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வரும். ஆனால் இங்கே இவங்களுக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு சப்போர்ட் நெட்வொர்க் இருக்குது. அதுவும் அவங்களோட கீ ரிலேஷன்ஷிப் இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து உங்களுக்கு இவங்களை முன்னேற்றணும் அப்படின்ற அந்த அன்பு இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக அதை தான் நான் அந்யோன்யமாக பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரியா. யாரோ ஒருத்தர் உங்களுக்காக உங்களோட முன்னேற்றத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தோய்வடையும் போது ஏய் பண்ணு பண்ணு பண்ணு, ஏய் இன்னைக்கு மட்டும் பண்ண, இன்னைக்கு மட்டும் ட்ரை பண்ண, ஏய் லாவண்யா ஜெயக்குமாரோட இங்கிலீஷ் கிளாஸில் ஜாயின் பண்ண, ஏன் விட்டுட்ட, தொடர்ந்து படி, இன்னைக்கு பண்ண, இன்னைக்கு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண, இன்னைக்கு ஒரு 20 மினிட்ஸ் லெசன் கேளு, அப்படிலாம் உங்களை வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப லக்கி. என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து, அது என்னோட பிரதர், என்னோட அப்பா, பார்ட்னர், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸாக தான் என்னை சுற்றி இருக்காங்க. அது வரைக்கும் வந்து நான் பிளஸடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்ஜி ஃபேமிலியில் இருக்க ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர், அது உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் அம்மாவோ, அப்பாவோ, தங்கச்சியோ, அக்காவோ, யாரோ ஒருத்தர் உங்களோட சப்போர்ட் சிஸ்டமில் நீ நல்லா பண்ண அப்படின்றவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட உங்களோட கோல்ஸை ரொம்ப ஃப்ரீயாக பேசுங்க. ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது. அண்ட் சில சமயங்களில் இவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஏங்குவோம், அவங்கக்கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்காது, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளோட இலக்குகளை நம்ம அடைய முடியாமல் போயிடும். அதனால அந்த கவலையெல்லாம் ஓரம் கட்டி நல்ல ஒரு துணியில் குப்பை கூளத்தெல்லாம் போட்டு மூட்டை கட்டி குப்பையில் போடுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட வரிஸ் எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு நம்மளோட சப்போர்ட் சிஸ்டமை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட உங்களோட கோல்ஸை, உங்களோட கோல்ஸோட ப்ராக்ரெஸை அடிக்கடி ஷேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே மிஸ்ஸஸ் சாந்திக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு பில்லர், அதை உங்களோட தூண் இருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயம். நம்ம கனவுக்கு சப்போர்ட் பண்ணுற கணவன், சப்போர்ட் பண்ணுற மனைவி, அதை விட பெஸ்ட் திங் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா என்ன. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா உங்களோட திறன் முன்னேற்றம் சார்ந்த இலக்குகளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பயணிக்க ஆரம்பிப்பீங்க. 3வது, ஃபாலோவர் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க். இங்கே மிஸ்ஸஸ் சாந்திக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி மூலமாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரேம் ஒர்க் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த TLSRW அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க், என்னோட திங்கிங்கான எக்ஸசைசஸ், என்னோட லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், என்னோட வொக்கேபுலரி டெவலப்மெண்ட், இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற அந்த டெக்னிக்ஸ் அவங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துருக்கேன். அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கரைச்சலே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு டெக்னிக், ஓகே, ஒரே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்களோட இன்டர்வியூஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இன்டர்வியூஸில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த டெக்னிக்கை நான் என்னோட இன்டர்வியூஸில் அப்ளை பண்ணதால் தான், இது என்னோட எல்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவைப்படுன்றதால நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக நான் ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்ததால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நமக்கு அப்படின்றதே எனக்கு தெரியுது இல்லையா. அதனால எந்த அளவுக்கு என்ன மாதிரியே இருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன மாதிரியே இருக்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மெனக்கெட்டு என்னோட டெக்னிக்ஸ்
எல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்காக இந்த ஸ்ட்ரக்சர்டான ஃப்ரேம் ஒர்க் சொன்னேன் இல்லையா, இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க்கில் ப்ராப்பராக வடிவமைச்சு உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னோட டெக்னிக்ஸை கண்ணு மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம். இங்கே மிஸ்ஸஸ் சாந்தி அதை தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை அந்த டெக்னிக் அந்த லெசனை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர இன்டர்வியூவில் அடுத்ததாக வர இன்டர்வியூவில் அதை அவங்க அப்ளை பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்குது, சக்ஸஸ் கிடைக்குது. நம்பி என்னோட டெக்னிக்ஸை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நான் அதுக்கு வந்து 100% வாக்குறுதி தரேன். ஏன்னா இதெல்லாம் நான் உருவாக்கினது என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, என்னோட இங்கிலீஷை நான் சரளமாக்கிக்கணும், திக்கி திக்கி என்னோட மண்டைக்குள்ளேயே எல்லாமே நிற்கக்கூடாது, வார்த்தைகள் சரளமாக வெளி வரணும், எனக்கு வந்து ஐயோ கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா கரெக்டாக யூஸ் பண்ணலையா அப்படின்ற பயங்கள் இருந்தாலும் நான் அந்த டெக்னிக்ஸை டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருந்தேன், டெக்னிக்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க்கில் இங்கிலீஷ் மாஸ்டரில் கொடுத்துருக்கேன். அதை மிஸ் சாந்தி அமேசிங்காக அவங்களோட லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க இன்னைக்கு அவங்களோட இன்டர்வியூவில் வெற்றி பெற்று அவங்களுக்கான ஒரு ஜாப்ல ஜம்முன்னு போய் உட்கார்ந்துருக்காங்க. நான்காவது, மோட்டிவேட்டடாக இருங்க. எதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்களோட லைஃப்பில் எதுவுமே நடக்காது. 2 மாதத்தில் இவங்க அமேசிங்கான ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டெய்லி ப்ராக்டிஸ் அவசியம். நான் சொல்லி கொடுக்குற டெக்னிக்ஸில் இப்படி திங்க் பண்ணுங்க, இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி திங்க் பண்ணுங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்க, இப்படி வார்த்தைகளை கற்றுக்கோங்க, நீங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்காமல் இருப்பீங்க அப்படின்னா அதை மட்டும் பண்ணுங்க, இந்தந்த வார்த்தைகளை மட்டும் கற்றுக்கோங்க, போதும் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் 80% அதிகமாகும் அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அனாலிசிஸ் பேராலிசிஸ் வராது. ஏன்னா என்னோட டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த 5 வருஷமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களால் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. மிஸ்ஸஸ் சாந்தி ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இங்கிலீஷ் மாஸ்டரிய லைஃப்பில் அப்ளை பண்ணி அவங்களோட கரியரில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மாஸ்டரியில் ஒரே ஒரு டெக்னிக் இவங்களோட லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்தந்த டென்ஸ், 2 டென்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க, உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இது மட்டும் போதும், அனாலிசிஸ் பேராலிசிஸ் வேணாம், ஐயோ இது அதுன்னு எதையோ நினச்சி நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப ஸ்மூதாக உங்களோட இன்டர்வியூ ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக்கால் இன்னைக்கு அவங்களோட ஜாப் அது 25,000 or 35,000 என்ன அவங்களுக்கு சேலரி கிடைச்சிருக்கோ, அடுத்த 1 வருஷத்துக்கு இல்லை அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஜாப்ல இருக்க போறாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப்ல வாவ், எனக்கு பெஸ்ட் மோட்டிவேஷன் என்ன, நீங்க அனுப்புற இமெயில்ஸ், நீங்க அனுப்புற சக்சஸ் ஸ்டோரிஸ் தான். மிஸ் சாந்தியோட இமெயில் படிக்கும் போது வாவ் தட்ஸ் அமேசிங், எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு என்னோட டெக்னிக்ஸ் அவங்க உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு என்னோட டெக்னிக் அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்றத அவங்க என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்றேன், நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்ல எதுவுமே நடக்காது. டெய்லி ப்ராக்டிஸை கண்ணு மூடிக்கிட்டு இன்னைக்கு என்னால 10 நிமிஷம் தான் கொடுக்க முடியும், 10 நிமிஷம் கொடுங்க. இன்னைக்கு என்னால 1 மணி நேரம் கொடுக்க முடியும், 1 மணி நேரம் கொடுங்க. இன்னைக்கு என்னால 5 மணி நேரம் கொடுக்க முடியும், 5 மணி நேரம் கொடுங்க. உங்களோட டெய்லி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்ல தினந்தோறும் இருந்துகிட்டே இருங்க. வேற எதையுமே நீங்க செய்யணும்ட்டு அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இந்த விஷயத்த எடுக்கிறீங்களா அதை மட்டும் செய்யுங்க. இது அது அது அதுக்கப்புறம் இது இன்னொன்னு அப்படி இப்படின்ட்டு கச்சா முச்சான்னு உங்களோட லைஃப் ஆக்காதீங்க. இப்போ உங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன, என்னோட கரியரில் நான் இம்ப்ரூவ் ஆகணும், எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும், எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த கனவு வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த ரெசிக்னேஷனில் உட்காரணும், எனக்கு இந்த சேலரி ரைஸ் கிடைக்கணும், அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வெற்றி உங்ககிட்ட வந்து சேரும். இல்லைனா நீங்கள் வந்து இது அதுன்ட்டு உங்கள் மண்டையை போட்டு உள்ளுக்குள்ளே குழம்பு கிண்டிக்கிட்டு இருக்க மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒன்றுமே நடக்காது. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் அப்படின்றத கன்சிஸ்டண்டாக கொண்டு போங்க, கண்டிப்பாக மிஸ்ஸஸ் சாந்தி அடைஞ்ச சக்ஸஸ் உங்களுக்கும் வந்து சேரும். 5வது, உங்களோட ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் குவிட் பண்ணாதீங்க. இங்கே மிஸ்ஸஸ் சாந்திக்கு ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் அடைகிறது. இவங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன, அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நல்லா மேம்படுத்திக்கிறது, அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவென்சி அப்படின்ற அந்த நிலையை அடைகிறது. அவங்க வந்து அந்த இமெயிலில் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு ஆனாலும் எனக்கு இந்த இந்த தடங்கல்கள் இருக்குது, அதில் நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் ஒன்று கிடச்சிருச்சு, ஆ எனக்கு ஃபாரின் ஜாப் போகணும்னு நினச்சேன் கிடச்சிருச்சு ஓகே அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. அங்கே உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். உங்களோட கூட இருக்கவங்ககிட்ட பேசணும், உங்கள் பாஸ் கிட்ட பேசணும், கிளையன்ஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்பணும், இன்னும் எவ்வளவோ சேலஞ்சஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? பாதிலேயே விட்டுட்டீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது, அதை அடைஞ்சதுக்கப்புறமா நான் அந்த கோலை வந்து விட்டுற போகிறேன் அப்படின்ற அந்த டெசிஷன் எடுக்காதீங்க. நீங்கள் 2 விஷயத்துக்காக உங்களோட
உங்களோட கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஒன்று உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல், இன்னொன்று லாங் டேர்ம் கோல். ஓகேவா? இங்கே ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்றது அவங்களோட வேலையை அவங்க அடையிறது, இன்னொன்று லாங் டேர்ம் கோல் அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவென்சியை அவங்க நிலைநிறுத்திக்கிறது. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ரேஸ் கிடைக்கணும், சேலரி ரேஸ் வேணும், இல்லை கேம்பஸில் நான் செலக்ட் ஆகணும் அப்படின்ற அந்த குறுகிய காலத்துக்கான ஒரு இலக்கை நீங்கள் அடைஞ்ச பிறகு உங்களோட தொலை தூரத்துக்கான அந்த இலக்கை, அந்த நீண்ட காலத்துக்கான இலக்கை கைவிட்டுறாதீங்க. கெட்டியாக புரிஞ்சுக்கோங்க, என்னோட டார்கெட் என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை மட்டும் நான் ஒழுங்காக செய்ய போகிறேன். என்னோட ஷார்ட் டேர்ம் கோலை நான் அடையிறது என்னோட ப்ரையாரிட்டி, அதுதான் எனக்கு மிக முக்கியமான ஒரு இலக்கு. இங்கே மிஸ் சாந்தி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாப் அவங்க அடைஞ்சிட்ட பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகும். அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறார், உனக்குள்ளே நான் மாற்றத்தை பார்க்குறேன் அப்படின்னும் போது அது அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் தரும். உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் தர நல்ல வார்த்தைகள், பாசிட்டிவான உத்வேகம் உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்னும் மனசுக்குள்ளே அவ்வளோ தன்னம்பிக்கையை தரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடையிற ஒரு வெற்றி. இங்கே மிஸ் சாந்தியோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஜாப் வாங்கி தரல, அவங்களே அந்த ஜாபை வாங்குறாங்க. ஓகே, அது எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். அது உங்களோட மனசுக்குள்ளே என்ன பண்ணும் தெரியுமா, ஏ உன்னால் முடியும், நீ தான் பைத்தியக்காரத்தனமாக நினச்சிட்டு இருந்த, உன்னால் எதுவுமே முடியாது, உன்னால் வந்து ஜாப்லாம் வாங்க முடியாது, உன்னால் உனக்கு பிடிச்ச கரியரில் உட்கார முடியாது, உனக்கு பிடிச்ச சேலரியில் உட்கார முடியாதுன்னு நீ தான் பைத்தியக்காரத்தனமாக நினச்சிட்டு இருந்த. ஆனால் பாரு, நீ செஞ்சு காமிச்சிருக்க, உன்னால் முடியுது பாரு அப்படின்ட்டு உங்களுக்கு உத்வேகம் தரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள் மேலே உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவீங்க. என்னால் இது முடியும்னா என்னால் அதுவும் முடியும்னுட்டு அடுத்த பெரிய இலக்கை நீங்கள் லைஃப்பில் செட் பண்ணுவீங்க. அதுதான் என்னோடய எல்ஜே ஃபேமிலிக்கு வேணும், அதுதான் என்னோடய எல்ஜே ஃபேமிலிக்கு நான் விரும்புகிறேன். நீங்கள் வந்து இந்த லெவலில் இருக்கக்கூடாது, அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் நான் என்னோடய எல்ஜே ஃபேமிலிக்கு ஆத்மார்த்தமாக விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே முக்கியமான டேக்அவே என்னென்னா, உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சுக்கிட்டு உங்களோட லாங் டேர்ம் கோலான இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இன்னும் அதிவேகத்தோடு அடைய முற்படுங்க. ஓகே, என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணிட்டேன், ஜாலி, இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோலுக்கு பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. ஓகே, உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோலில் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் மிஸ்ஸஸ் சாந்திக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் இன்னும் எவ்வளோ சப்போர்ட், ஹேட்ஸ் ஆஃப் யூசர். எவ்வளோ பேர் ஏங்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, ஐயோ எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க ஒரு அமேசிங் ஹஸ்பண்டா. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இமெயில் படிக்கும்போது அவங்களோட வின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ நீங்க அவங்களோட லைஃப்ல இருக்கிறதுமே வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் மிஸ்ஸஸ் சாந்தி. அண்ட் நீங்க இன்னும் இங்கிலீஷ் மாஸ்டரியில் ஜாயின் பண்ணலன்னா இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. நான் இங்கிலீஷ் மாஸ்டரியோட சிலபஸ் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்றேன். அண்ட் நீங்க ஆக்சுவலா போய் பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா lavanyajayakumar.com போங்க. நீங்க இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ் பார்ப்பீங்க, சரியா? இங்கிலீஷ் மாஸ்டரியை கிளிக் பண்ணுங்க, சிலபஸ் படிங்க, ட்ரையல் லெசன்ஸ் பாருங்க. உங்களுக்கு என்னோட டெக்னிக்ஸ் வேணும்னா கண்டிப்பா இங்கிலீஷ் மாஸ்டர்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நான் உங்களை lavanyajayakumar.com இங்கிலீஷ் மாஸ்டர்ல மீட் பண்றேன்.